ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்று நாம் காண்பது திரு ஏபிஜே அப்துல்கலாமின் வாழ்க்கை வரலாறு ஒரு சிறு குறிப்பு. இந்தியாவின் தலைச்சிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக திகழ்ந்தவர், நம் எல்லோருக்கும் தெரிந்த ஏபிஜே அப்துல்கலாமின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். பிறப்பு அக்டோபர் 15 1931, மரணம் ஜூலை 27 2015, இடம் ராமேஸ்வரம், தமிழ்நாடு. பிறப்பு 1931 அக்டோபர் 15 ஜைனுல் அப்தீனுக்கும் ஆசியா மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இளமை பருவம். அப்துல்கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது பள்ளிப்படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலேயே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்குச் சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். இவருடைய பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவனாகவே வளர்ந்தார். கல்லூரி வாழ்க்கை. தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியிலுள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954 இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உணர்ந்த இவர் 1955 தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள எம்ஐடியில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். விஞ்ஞானியாக ஏபிஜே அப்துல்கலாம். 1960 வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் டிஆர்டிஓ விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல்கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் ISRO தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் SLV செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980 SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963 முதல் 1983 வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999 பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய ஏபிஜே அப்துல்கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல்கலாம். 2002 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25 2002 பதவியேற்றார். குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 2007 வரை குடியரசுத் தலைவராக இருந்த இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். 2007 குடியரசுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என முடிவு செய்து விலகினார். மரணம். அப்துல்கலாம் அவர்கள் ஜூலை 27 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மறித்தார். விருதுகள்.
1981 பத்மபூஷன், 1990 பத்ம விபூஷன், 1997 பாரத ரத்னா, 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998 வீர சவர்கார் விருது, 2000 ராமானுஜர் விருது, 2007 அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2007 கிங் சார்லஸ் 2 பட்டம், 2008 பொறியியல் டாக்டர் பட்டம், 2009 சர்வதேச வான் கார்மன் விங்ஸ் விருது, 2009 ஹீவர் மெடல், 2010 பொறியியல் டாக்டர் பட்டம், 2012 சட்டங்களின் டாக்டர், 2012 சவரா ஸ்மிருதி புரஸ்கார் விருது. திரு ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய நூல்கள் அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை, இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வந்த ஏபிஜே அப்துல்கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமன பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக பாடுபடுங்கள் என்று வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்றி செய்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். பொன்மொழிகள் அறிவையும் முன்னேற்றத்தையும் தருகிறது. சிந்தனை சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் சாதனை படைக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகள் வெளிப்படுகின்றன. நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.